ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போனால், கேமில் மொத்தம் 4 ஆமோ இருக்குது. ஏ ராமோ ஒன்று, எஸ்எம்ஜி ஆமோ ஒன்று, எஸ்ஜி ஆமோ ஒன்று, தெரில ஆமோ ஒன்று, இல்லை கரெக்டாக சொல்லணும்னா மொத்தம் 5 ஆமோ. நான் வந்து ஸ்னைப்பர் ஆமோ கணக்கில் சேர்த்துக்கல. எதுக்காகனா, நம்ம கண்ணை மாற்றி மாதிரி சுடுறப்ப நமக்கு ஸ்னைப்பர் ஆமோ அவ்வளோ சீலம் கிடச்சிடாது, கண்ணுமே கிடச்சிடும். அதனால தான் அது கணக்கில் எடுத்துக்கல. மொத்தம் 4 ஆமோ இருக்குது, 4 ஆமுக்கு 4 கன்று இருக்குது. நம்ம வந்து ஏர் கண்ணை சுட்டினா, அதுக்கப்புறம் எஸ்எம்ஜி கண்ணு, அதுக்கப்புறம் எஸ்ஜி கண்ணு. இந்த மாதிரி 4 விதமான கண்ணை நம்ம ஒரு கில் பண்ணிட்டா அடுத்த கில் வந்து வேறு கண்ணை வச்சு தான் கில் பண்ணணும். அடுத்த கில் வந்து வேறு கண்ணு, இந்தமாரி 4 கண்ணே சர்க்கிள் முடிஞ்சினா அதுக்கப்புறம் நம்ம திரும்பி ஏரம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி தான் நம்ம இன்னும் விளையாட போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்டு மாதிரி தான், ஃபஸ்ட்டு எஸ்எம்ஜி ஆமோ, அதுக்கப்புறம் ஏறமா, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 4 புல்லட்டை யூஸ் பண்ணிட்டு திரும்பி ஒரு ரவுண்டு வரணும். அந்த மாதிரி தான் விளாட போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இங்கே ஒரு எனிமி இருந்தால் ஒரு பைப்பில் வந்து போடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த பிஸ்டல் கொஞ்சம் சுடு போகிறேன். ஏன்னா பிஸ்டல்கள் வச்சு கில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆரம்பத்தில் நம்ம கில் எடுத்தோம்னா அதுக்கப்புறம் மீதிகள்லாம் யூஸ் பண்ணலாம். அழகாக மறுத்து புரிஞ்சிருக்கணும், மறுத்து புரிஞ்சிருக்கா நல்லா தெரியும். நூட் அடிக்க வந்துடணும், நூட் அடிக்க வரப்ப தலைக்கு எமிச்சு அசலாக முடிச்சுனா நம்ம பாத்திரம் குளோல்லாம் போகிறோம். நம்ம பாத்திரம்னா இல்லையா, பரவாயில்ல. நம்ம வந்து அடுத்த மேட்ச் வந்துச்சு. இந்த மேட்ச் நான் வந்து ஆரம்பத்தில் எஸ்எம்ஜி கன்று எடுத்துறேன். இப்போ நம்ம வந்து எஸ்எம்ஜி கன் வச்சு ஒரு கில் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஏ இருக்குன்னு எஸ்ஜி கன்று ஏதாச்சும் ஒன்று மாற்றி கில் பண்ணி, இங்கே ஒரு எனிமி ஓட்டு நான் ஒருத்தன் காலி பண்ணிட்டு வந்து முடிச்சிடலாம். இவனை காலி பண்ணி நம்ம வந்து வேறு ஏச்சா ஏ இருக்கு முன்னெடுத்து நான் முடிச்சிடலாமா? அடே குஞ்சிடறா, 49 டேமேஜ் அவ்வளோ. இவனை காலி பண்ணி வச்சு இப்போ நம்ம வந்து கண்ணை மாற்றி ஆகணும். வேற ஏச்சா கன்று இருக்கா? என்ன கன்று இருக்கு? இல்லைனா எஸ் எல்லாமே எஸ்எம்ஜி கன்று இருக்குது. எனக்கு எஸ்எம்ஜி கன்று வேணாண்டா இவங்கிட்ட, இவங்கிட்ட எஸ்எம்ஜி கன்று மொத்தமாக எல்லாமே எஸ்எம்ஜி கன்னாக இருக்குது. வேற ஏச்சா கன்று தான் கொடுங்கடா. அங்கே ஒரு ஃபேமஸ் கன்று இருக்கா? அப்புறம் நம்ம ஏ இருக்கு எடுத்துலாம், ஃபேமஸ் கன்று எடுத்துக்கலாம். எனக்கு ஃபேமஸ் கன்று வச்சு அந்த அளவுக்கு பிடிக்காது, நான் வேற கன்று எடுத்துறேன். நீ என்ன வச்சிருக்க? இவனும் எஸ்எம்ஜி கன் தான் வச்சிருக்கான், கிங் ஃபிஷர் வச்சிருக்கான். ஓகே, நம்ம கிங் ஃபிஷர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கிங் ஃபிஷர் வச்சு எனிமே கில் பண்ணலாம். எனிமே இங்கே ஒருத்தர் கிட்டே ஒன்று நேரம் இவ்வளோ நேரம் இங்கே தான் ஒழிஞ்சிருந்து நம்ம தப்பிச்சு ஓடிலாம். நம்மகிட்ட வேறு ஷார்ட் ரேஞ்ச் கன்லாம் இல்லை, இருந்தாலும் யூஸ் பண்ண முடியாது. நம்மளே யூசி கன் இருக்குது, யூசி கன் யூஸ் பண்ண முடியாது. இரடையை கொஞ்சம் தூரமாக போய்க்கிறேன். இப்போ வந்து பார் முடிஞ்சா அவ்வளோதான், காலி பண்ணி வச்சு நம்ம வந்து ரெண்டு பேர் கில் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம வந்து என்ன கன் யூஸ் பண்ணுறோம்னா, எஸ்எம்ஜி கன் யூஸ் பண்ணக்கூடாது, ஏர் கன் யூஸ் பண்ணக்கூடாது. வேறு என்ன எஸ்ஜி கன் இருக்குது, அதுக்கப்புறமா அது என்னடா புல்லட், அந்த புல்லட் எனக்கு பேர் கூட தெரிய மாட்டேது. என்ன புல்லட்னு பிஸ்டல், ஆமாம் பிஸ்டல் கன் யூஸ் பண்ணலாம்ல. இங்கே ஒரு பைப்பில் வந்து ஓடிட்டுருக்கா, ஒழுங்காக ஓடி போயிட்டு எஸ்ஜி கன் இல்லைடா. நம்ம சுட்டலில் ஒருத்தன் வந்து ஷார்ட் ரேஞ்ச் வச்சு மாதிரி, ஷார்ட் கன் வச்சு மாதிரி இருந்துச்சு. அவள் லூட் பாக்ஸில் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. வேறு சுற்றிட்டு வந்துட்டே இருக்க வச்சிருக்கான், ஆமாம் வச்சிருக்கான், டபுள் பேரில் வச்சிருக்கான். நம்ம டபுள் பேரில் எடுத்துக்கலாம். டே கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாம், கன் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டபுள் பேர் எடுத்தாச்சு. ஆமாம் ஆமாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கிட்டே 20 ஆமாம் இருக்குது. இப்போ இந்த கன்னை வச்சு அவனை போடுத்தலாம். எனக்கு தேவையில்லை, ஏற கண்ணே ஓடி போய்ட்டு ஏற கண்ணே இனிமேல் எனக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் பிஸ்டல் கன், இப்போ நம்ம வந்து இந்த கண்ணை சுடணும். அதுக்கப்புறம் பிஸ்டல் கண்ணை வச்சு மட்டும்தான் சுடணும். ஒரு பைபிள் இங்கே தான் இருந்தால் எங்கே போனான்னு தெரியல, பயந்து ஓடிட்டான் போல. கண்டிப்பாக இந்த இடத்துல எங்கே சுற்றி இருப்போம், கண்டுபிடிச்சி போடுறா. ஒரே ஒரு குளோவில் வச்சிருக்கான். அதுக்கப்புறமா அவர் இருந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன், நான் இருந்த இடத்துக்கு அவன் போயிட்டான். இங்கே இருக்கண்டா, அங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன். நம்ம கிட்ட வந்து ஒரு ஃப்ரீஸ் இருக்குது, ஃப்ரீஸ் தூக்கி போட அவனை பயமுறுத்தலாம். ஐயா ஃப்ரீஸ் தூக்கி போகிறேன், நீ ஓடவில்லை அப்போ வந்து நான் போட்டு தரேன். நான் ஃப்ரீஸ் எடுத்து வச்சு தூக்கி போடலாம், பயந்து விடுவான் கண்டிப்பாக. தெரியல, பயந்து விடணும். 45 டேமேஜ். இப்போ நம்ம வந்து கிட்ட போய் வந்து முடிச்சிடலாம். நம்ம கிட்டே ஸ்கைலர் பவர் இருக்கிட்டே குஞ்சிடுறேன், நமக்கு ஒரு டேமேஜ் கொடுத்துறேனே. டே நான் ஸ்கைலர் வச்சுறேன், குளோல் முடிஞ்சால் குளோல் போட்டு பாரு, போட்டாயா? இதான் எனக்கு தேவைப்படு. இப்போ நம்ம வந்து ஸ்கைலர் விடணும், போட்டு தரலாமா? ஆனால் ஷார்ட் ரேஞ்ச் கன்று வச்சிருக்கோம். வெளியே வந்துட்டாயா? நீ இங்கே சைடு வந்தால் அவனை வாடா, என்ன வந்து போட்டு தரலாமா? அவ்வளோதான், முடிச்சு இவனை வந்து காலி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பிஸ்டல் கண்ணை மட்டும்தான் வச்சு சுட்டான். நான் வந்து ஸ்னைப்பர் ஆமாம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். இவனை வச்சு பிஸ்டல் கண்ணு வச்சிருப்பான், பிஸ்டல் வச்சிருக்கா? இல்லை, இவன் மினி யூஸ் வச்சிருக்கான், நமக்கு தேவையில்லை. அது வந்து எஸ்எம்ஜி கண்ணு, பிஸ்டல் கண்ணு கிடையாது. ஆனால் ஒரு இன்னில் வச்சிருக்கேன், இன்னில் மட்டும் எடுத்தான், இன்னில் மட்டும் கூடுறா. வேற ஒன்றுமே எனக்கு தேவை, இன்னில் எடுத்தா. இவன் பிஸ்டல் வச்சிருக்கானா? செல்ல குட்டி வச்சிருக்காடா, பிஸ்டல் இருக்கு நமக்கு தேவையான பிஸ்டல், சூப்பரான பிஸ்டல். இது வந்து சூப்பராக சொல்லுவோம், இந்த பிஸ்டல் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பிஸ்டல் வச்சு ஒருத்தனை போடுறது. ஆனால் புல்லட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நமக்கு வந்து புல்லட் தேவை. அதுக்கப்புறம் இனிமே பாத்திரம் தம்பி லூட் அடிச்சான், வரடே ஆயில் பேரில் சுட்டு கொண்டுடலாமா? கொண்டுற வேண்டியதான். இல்லை இல்லை, சாவடி கூடாது. நம்ம வந்து ஆயில் பேர் சுட்டு கொண்டக்கூடாது. கில் வந்தால் வந்து ஆயில் பேரில் கில் தான் வரும். நல்ல வேலை வந்து சாவில் தப்பிச்சு ஓடிட்டான். இப்போ நமக்கு ஒரே சான்ஸ் பிஸ்டல் மட்டும் தான். வேறு எந்த கண்ணு யூஸ் பண்ணக்கூடாது. கண்ணை எது கையில் வச்சிருக்கனா தெரியாமல் வச்சிருப்பேன், கீழே போடலாம்னு டைம் இல்லை. இந்த இனிமே எங்கே இருக்கிறதுனால இனிமையாக இவ்வளோ வந்து தொடா, அந்த சீதான் ஓனான எந்த சீர் இருக்கிறது. ஆமாம் கிடச்சிச்சு, கொஞ்சம் ஆமாம் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆமாம் இருக்குது. இந்த ஆமாம் வச்சு தான் வந்து போட தருவான். அவர் வளைஞ்சு வளைஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கான். நீ எப்படியாவது வந்தானோ, டே நான் பிஸ்டல் மட்டும் தானே வச்சிருக்கேன், வந்து போடுறா. அந்த பயம் இருக்கணும், அந்த பயிர்கள் அப்படியே ஓடி போய் வந்து ஓடிடலாம். நம்ம கண்டிப்பாக பயந்து ஓடுறான், நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தேத்திட்டு வரும். அப்போ வந்து நேரம் ஓடிடுவோம், நம்ம தலையில் அடிச்சு முடிச்சலாம். வர நான் நினச்ச மாரி வரேன், முடிச்சிடலாமா? 53 டேமேஜ். இந்த டேமேஜ் ஆனால் எப்போ நம்ம ஸ்கைலர் இருக்குல்ல, ஸ்கைலர் இப்போ தான் நான் ஒழுங்காக யூஸ் பண்ணுறேன். 13-14 புல்லட் கம்மியாக இருக்கலாம். நல்ல வேலை நமக்கு வந்து கில் வந்துருச்சு. கையில் வந்து 0 ஆமோ, பிஸ்டலில் வந்து ஆமோவே கிடையாது. நம்ம கொஞ்சம் லக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பிஸ்டல் வந்து வேற மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம கிட்ட A94 இருக்குது, எஸ்எம்ஜி கன் ஒன்று, ஏ இருக்கு ஒன்று, நம்மள்ட பிஸ்டல் கன். இப்போ நம்ம வந்து 4 கன்னுமே யூஸ் பண்ணலாம். 4 கன்னில் எந்த கன்னு யூஸ் பண்ணாலும் ஒரு ரவுண்டு வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பைப்பில் ஜோன் ஓரத்தில் ஓடியாந்துருக்கேன். இவனை நான் வந்து பிஸ்டல் கன் வச்சு சொல்லுவேன். அப்போ தான் நம்ம வந்து மற்ற கன்று யூஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் பக்கத்தில் வாடா, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் 21 டேமேஜ் தப்பிச்சுதான். இப்போ நம்ம வந்து வேறு கன்று வச்சு நான் வந்து எஸ்எம்ஜி கன் வச்சு சொல்ல போகிறேன். டேமேஜ் இப்படி போதே
முடிச்சிடாதரா, நமக்கு வந்து ஹெல்த் வந்து ஏறிட்டு இருக்கேன், ஸ்கைலர் கேரக்டர் வச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் ஸ்டாக் ஆகுது, ஏன்டா ஸ்டாக் ஆகுது? நான் வந்து ஊக்கங்க போகணும் வச்சு ஸ்கைலர் கேரக்டர் போட்டேன், நான் மறந்து போயிடறேன், நான் ஸ்கைலர் கேரக்டர் வச்சிருக்கேன்டா. ஏன்னா நம்ம எப்பயும் ஊக்கம் தானே யூஸ் பண்ணேன், கொஞ்சம் ஈரா முடிச்சிடாதரா. இப்போ வந்து முடிச்சிடலாமா? எஸ்எம்ஜி கன் அவ்வளோதான், எஸ்எம்ஜி கன் வச்சு காலி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து எஸ்எம்ஜி கன் யூஸ் பண்ண முடியாது, நான் வந்து ஏர் கன் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பிஸ்டல் கன், அதுக்கப்புறம் வந்து என்ன இவ்வளோ ஒரு கன் வச்சிருந்தால, அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் கன் வந்து நம்ம ஷார்ட் கன் யூஸ் பண்ணலாம். இந்த மூணு கன் இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, பிஸ்டல் நினச்சாதான் பயமாக இருக்குன்னா லாஸ்ட்டில் மட்டும் நம்ம மாட்டிக்கிட்டோம், லாஸ்ட்டில் கண்டிப்பாக பிஸ்டல் கன் வச்சுலாம் சொல்லவே முடியாது. நம்ம ஒரு 8 கில் பண்ணணும், 8 கில் பண்ணால் தான் ஒரு 2 ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். 2 ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறோம்னா நமக்கு லாஸ்ட்டில் எனிமிங் சொல்கிறப்ப நமக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். ஏரம் வச்சு சுடலாம், நம்ம வந்து எஸ்எம்ஜி வச்சு சுடலாம், எஸ்ஜி கன் வச்சு சுடலாம். ஆனால் அந்த பிஸ்டல் மட்டும் எனக்கு தேவையாடா, இப்போ நான் எதுக்கு பொறுமையாக உட்காந்து போனால் ஒரு எனிமி இருந்தான் அப்பான்னு அம்மியாக போய் தலைக்கு அமைச்சு முடிச்சிடறேன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏதாவது எனிமி இருந்தா டே கொஞ்ச நேரம் நம்ம பார்த்துறாயா, டே கொஞ்ச நேரம் இருறா பிஸ்டல் கன் வச்சு போட்டதெல்லாம் பார்த்தனா நீ தப்பிச்சிடணும், வந்து முடிச்சிடலாமா? அவ்வளோதான், எஸ்ஜி கன் வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஏருக்குன்னா அப்புறம் பிஸ்டல் கன் இந்த கனவு தான் முடிச்சாகணும். ஏருக்குன்னு கூட பரவாயில்ல, நான் வந்து அசல்ட்டாக கில் பண்ணிவிடுவேன். நம்மகிட்ட புல்லட் ரொம்பவே கம்மியாக இருக்குது, வேறு 6 புல்லட்டு தான் இருக்குது. நம்மகிட்ட பிஸ்டல் கன்னில் 6 புல்லட் இருக்குது, இந்த 6 புல்லட் வச்சு நம்ம போட்டதெல்லாம் தான் உண்டு, நமக்கு வேறு வழியே கிடையாது. இதுக்கப்புறம் நம்மகிட்ட புல்லட்டுமே கிடைக்காது, ஏன்னா பிஸ்டல் நம்மளால் வீட்டுள்ள மட்டும்தான் கிடைக்கும், வெளியே வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. நம்ம வந்து வெட்ட வெளியில் நின்றுட்டு இருக்கோம், நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இங்கே ஒரு எனிமி இருக்கா, அவன் என்ன பண்ணலாம், பிஸ்டல் கன் வச்சு போட்டுதரலாமா, ஏர் கன் வச்சு போட்டு தரலாம், பரவாயில்ல நம்ம வந்து ஏர் கன் வச்சு போட்டு தரலாம். ஏன்னா பக்கத்தில் வந்துட்டு இருக்கான். நான் வந்து எதுக்கு விஎஸ்எஸ் வச்சிருக்கேன்னா, விஎஸ்எஸ் வந்து அடுத்த ரவுண்டுக்கு சிப்பே சேமித்து வச்சிருக்கேன். ஃபஸ்ட் இந்த ரவுண்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். நான் வந்து முடிஞ்சிருக்கு என்ன ட்ரை பண்ணேன்னா, பிஸ்டல் வச்சு நம்ம போட்டு தான் ட்ரை பண்ணேன். கடைசியில் நம்மகிட்ட பிஸ்டல் நம்ம 0 வந்துருச்சு. இப்போ நமக்கு ஒரே சான்ஸ் ஏர் கன் வச்சு தான், ஸ்கைலர் ஸ்கைலர் போட்டோம், இப்போ தான் ஸ்கைலர் ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்கேன் முடிச்சிச்சு. இப்போ நம்ம ஒரே சான்ஸ் தான் இருக்குது, அதுவும் பிஸ்டல் கன்னை மட்டும் தான் யூஸ் பண்ணோம். நீ பிஸ்டல் வச்சிருக்கடா, கண்ணு வச்சிருக்கடா, செல்லக்குட்டி வச்சிருந்தா தானே உண்டு, ஆமாம் வச்சு வச்சிருக்கடா, ஆமாம் இருந்தால் குறா வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். வந்து குளோல் போட்டுக்கலாம், செல்லக்குட்டி கன்று வச்சிருந்தா, ஆனால் புல்லட் வச்சிடல, புல்லட் இருந்துச்சு 12 புல்லட், கன்னில் இருந்த புல்லட் மட்டும் இருந்துச்சு, கன்னை வந்து மாற்றிக்கிட்டேன். இங்கே ஒருத்தன் ஓட்டிகிட்டு இருக்கான், இவனை வந்து நம்ம 12 புல்லட்டில் கில் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. கில் பண்ணால் உண்டு, லக்கு தான், ஒரு லக்கு இருக்குது, நிம்மதி நம்ம லக்கு இருக்கானு கூட தெரியல, ஆனால் குளோல் வந்து கையில் 8 இருக்குது. டே செல்லக்குட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவும் இருக்கடா, எல்லாமே புல்லட் எல்லாமே காலில் தான் போட்டுச்சு, தேவையெல்லாம் மீனாகிட்டேன், வேறு 4 புல்லட் இருக்கு, எனக்கு வந்து சத்தியமாக வெறுத்துட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த மேட்ச் தான் போய் ஆகணும். நீ 4 புல்லட் வச்சு நம்மளால் கில்ல பண்ண முடியாது, தலையில அடிச்சாலுமே 2 புல்லட் தலையில் போட்டால் கூட சாக மாட்டானுங்க. 3 புல்லட் தலையில் போடணும், 3 புல்லட் தலையில் போட்டாலும் வாய்ப்பே கிடையாது. அது நம்ம இந்த கிணவு சுரப்ப வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இவன் வேற 2 தூக்கி போட்டுருக்கான், டே ஏதாச்சும் ஒரு லக் இருக்கடா, இன்னைக்கு நமக்கு லக் இருக்கான செக் பண்ணி பார்த்தலாம். இவன் வேற வெளியே வர மாட்டான், எனக்கு பயமாக இருக்குது, 4 புல்லட் தான் இருக்குது, அதுவும் காலி ஆச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம எப்படி முடிஞ்சு நம்ம வந்து நடுவில் மாட்டிக்கிட்டோம். எங்கே வேணா ஒருத்தன் விஎஸ்எஸ் கன்று வேற வச்சிருக்கான், எங்கே இந்த சுரத்தில் எக்ஸ்ட்ரா டேமேஜ் வர உழுது. இப்போ நம்ம வந்து எப்போ சாக போகிறோம் தான் மேட்ரு, நம்ம சாக போகிறோமா இல்லை லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து சர்வே பண்ணி மெடிக்கெட் போட்டு பூயை வாங்க போகிறோமா? மெடிக்கெட் போட்டு தான் பூயை வாங்க முடியும், வேறு என்ன பண்ணுறது? எனிமி அவனாச்சு இருக்கானா? இங்கே ஒரு எனிமி இருக்கா, மறுத்து பின்னாடி டே செல்லக்குடி செல்லக்குடி அப்படிங்கிறா அப்படிங்கிறா, அவ்வளோதான், நல்ல நம்ம வந்து ரவுண்டை முடிச்சிட்டோம். ஆனால் செம்ம லக்கிங்க, 0 புல்லட். இப்போ நம்மள்கிட்ட 0 புல்லட் தான் இருக்குது, அது என்ன கன்னில் பிஸ்டல் கன்னில் 0 புல்லட். இப்போ அந்த கன் வச்சிருக்கா, மாற்றிக்கலாமா? இப்போ நம்மளால் வந்து எல்லா கன்னையும் யூஸ் பண்ணி 4 கன்னை யூஸ் பண்ண முடியும், 4 கன்னை நம்ம வந்து மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மள்கிட்ட வந்து விஎஸ்எஸ் இருக்குது, எஸ்எம்ஜி ஆமாம், அதுக்கப்புறம் வந்து நான் ஷார்ட் கன் வச்சிருக்கேன், எஸ்ஜி ஆமாம், எஸ்எம்ஜி ஆமாம், எஸ்ஜி ஆமாம், அப்புறம் பிஸ்டல் இருக்குது. இப்போ நம்ம இந்த 3 கன்னை வச்சுமே சுடலாம். நான் வந்து பிஸ்டல் கன்னை வச்சு சுட பார்க்குறேன், தெரியாதனமாக தலையில் விட நம்ம கில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 3 கன்னை யூஸ் பண்ணல, இல்லை குளோல் விட நம்ம வச்சு ஜோனுக்கு போகலாம். ஏன்னா ஜோனுக்கு வரவே ஒரு எனிமி இருக்கான், அவன் நினச்சா முடிச்சிருவோம்டா, இவன் எனக்கு கில் பண்ண வந்து மனசு வர மாட்டேன், இவன் நம்ம கில் பண்ணுறனா அதுக்கப்புறம் நம்ம வந்து விஎஸ்எஸ் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன், லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு எனிமே போட்டு நம்ம வந்து பூயை வாங்கிட்டு போயிடலாம். அவன் நினச்சா போட்டு தள்ளுற இன்னும் ஆட்ட ஆடிட்டு இருக்கா, சைடில் ஒரு எனிமி வந்துட்டு இருக்கான், சைடில் ஒரு எனிமே குளோல் போட்டாயா? இப்போ நம்மகிட்ட பிஸ்டல் வந்து 12 புல்லட் இருக்கா, இதை வச்சு நம்ம கில் பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணோம், இல்லை லாஸ்ட்டில் ஒரு எனிமி இருப்பான், அவனை வந்து விஎஸ்எஸ் வச்சு கில் பண்ண வந்து பூயை வந்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி தான் புதுசில தினமான எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்பட்டு ஓடுறாயா? 38 டேமேஜ் அவ்வளோதான் நமக்கு வந்து கில் வர, பார்த்தீங்களா? நம்ம தலையில் அடித்தாலும் 38 டேமேஜ் தான், இந்த டேமேஜ் வச்சு நம்ம எங்கே பிஸ்டல் வச்சு கில் எடுக்கிறது? நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன், ஜோனர் போ நம்ம சைடு போட்டு அவன் சைடு போட்டுருக்கானுங்க, அவன் கொஞ்சம் டேமேஜ் கொடுக்குறான், அவன் கில் பண்ண ஈஸியாக இருக்கும், 21 டேமேஜ் அவனை போட்டு தள்ளுறா, முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் சாவுங்கடா, 4 பேர் இருக்கீங்களா? நானும் சுட்டு சுட்டு பார்க்குறேன், மேலே புல்லட் பட மாட்டேது, நம்ம வந்து ஜோனுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஜோனுக்கு விட இரவு கொஞ்ச நேரம் பாதி எழுத்துறா, முக்கால் செலுத்து குறைச்சா வெறும் 20 எழுத்து தான் இருக்கு, நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிடுவோம் போல இருக்கே, இவந்தவள தான் தாங்க, நான் அப்பயே போட்டு தள்ளணும், போனால் போதும் பாம்பது விட்டது ஏன் தப்பு தான்டா? நம்மகிட்ட ஒரே ஒரு குளோவால் தான் இருக்குது, ஜோன் வேறு போட்டு வச்சிருக்கானுங்களே, அவ்வளோதான் நம்மகிட்ட இருந்த குளோவால் காலி. இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு போயிடலாம், ஜோன் வந்து கீழே தான் போட்டு வச்சிருக்கேன், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க, நான் வந்து தேவையில்லாமல் வந்து எஸ்ஜி கன் சுட்டுட்டு இருக்கேன், நம்ம போயிடலாமா? அந்த வீட்டில் போயிடலாம், அந்த வீட்டில் வேணும் எனிமி இருக்கூட, ஏன்னா 3 பேர் இருக்கானுங்க, 3 பேர் நம்ம 2 கில் தான் பண்ண முடியும், 3 கன் இருக்குது, 3 எனிமி இருக்கானுங்க, ஒவ்வொரு கன்னுக்கு 1 கில் பண்ணி ஆகணும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், பொறுமையாக விளையாடலாம், எதுக்கு தேவையில்லாமல் அவசரப்பட்டுக்கிட்டு நம்ம பொறுமையாகவே இருக்கிறோம். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், 3 பேர் இங்கே தான் சண்டை போட்டுருக்கானுங்க. இப்போ நினச்சா நம்ம அசல்ட்டை கில் பண்ணலாம், நான் வந்து சண்டை போட போகிறதே கிடையாது, நீங்கள் அடிச்சிங்களா, நீங்கள்
நீங்கள் அடிச்சுட்டு சாவுங்க, லாஸ்ட்டு ஒரே நோய் இருப்பீங்கள அவனை மட்டும் நான் போட்டு தெரிறேன். இப்படி சீக்கிரம் சுட்டு தரணும், இன்னும் எவனுமே சாக மாட்டீங்க. மேலே ப்ளடும் பட மாட்டுது, அவனு பானு சுட்டுக்கிறானுங்க. அங்கே ஒருத்தர் குளோல் போடுறான் பாருங்க, அவன் தான் இருக்கிற டேஞ்சரான ஃபீல். நம்மள வந்து முக்காவசியல் என்னடா படுத்துட்டு ஒருத்தன் என்ன தரல படுத்துட்டு, டேய் என்னடா படுத்துட்டு, டேய் அங்கே சண்டை போட்டுக்கிறான் போடாங்க. ஒருத்தன் மட்டும் வேணும் முடிச்சிடலாமா, ஏன்னா இன்னொருத்தன் ஜோனில் மாட்டேங்க. ஒருத்தங்காளி இப்போ நம்ம வந்து விஎஸ்எஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. இன்னொருத்தன் வந்துட்டு இருக்கேன், அவ்வளோ ஜோனில் சுற்றுறான். இன்னொருத்தன் ஜோனில் சுற்றுறானா, ரெண்டு பேரும் வந்து ஜோனில் சுற்றுறான். ஒருத்தன் ஜோனுள்ளே படுத்துட்டான். நமக்கு வந்து லக் அடிச்சு, நம்ம வந்து பூயா வாங்கியாச்சு. கரெக்டாக தான் விளாண்டுருக்கான்னு எனக்கு தெரியல, நான் கரெக்டாக தான் விளாண்டுருப்பேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன். பாய் பை, டேக் கேர். We'll be right back.